ஹாய் வணக்கம், நாங்கள் குமரி மொழிசேனிலிருந்து சுதர்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ஹைதராபாத் தம் பிரியாணி நாட்டுக்கோழி வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல இப்போ பார்ப்போம். பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 6 கிளாஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குறோம். நாட்டுக்கோழி வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம். அதேமாதிரி தக்காளியும் ஒரு 6 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து கொத்தமல்லி இலை ஒரு கட்டு, புதினா இலை ஒரு கட்டு, பச்சை மிளகாய் ஒரு 15 பச்சை மிளகாய், ஒரு லெமன் வச்சுருக்குறோம், தயிர் ஒரு கப் வச்சுருக்குறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி வச்சுருக்குறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ml தேவைப்படும், இதை எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னாச்சுன்னா இதில் ஏலக்காய், பட்டை, கடல் பாசி, இது வந்து தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இனி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு பிரியாணி செய்கிறாங்க. பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக இதை பார்த்து எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நாட்டுக்கோழியை வந்து நம்ம ஒரு 6 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா பிராய்லர் கோழின்னா தேவையில்லை, நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் விசில் 6 விசில் வச்சு வேக வச்சா தான் நல்லா வேகும். அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து வீட்டில் நம்ம மட்டனுக்கு வச்சுருக்க மிளகாத்தூளில் வந்து 1 ஸ்பூன் போட்டு இந்த கறியை வேக வச்சிடுவோம். பிரியாணிக்கும் இந்த வீட்டில் வச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். அதை வந்து நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் மட்டன் மசாலாத்தூள் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் பிரியாணி தூள் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். விசில் வச்சு கூட்டியாச்சு. வந்து அடுப்பு ஒரு 200 ml எண்ணெய் சொல்லியிருந்தேன் இல்லையா, கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால கடலை எண்ணெய் நான் ஊற்றுறேன். இதில் போட்டுக்கலாம் பட்டை, கடல் பாசி. பட்டையில் ஒன்றும் கடல் பாசி கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த குத்தரசம் பூண்டு போட்டாச்சு. ஏலக்காவில் 3 ஏலக்காய் வச்சுருக்கேன், இது ஃபுல்லாக போட்டாச்சு. கிராமில் 5 கிராம் வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக இதில் நிறுத்தி வச்சுருக்கிறேன்னா, இப்போ வந்து சாதம் வந்து தனியாக நம்ம வேக வைக்க போகிறோம், அது கூட இதை போட்டு நம்ம வேக வச்சுருவோம். பக்கத்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். அடுத்தது உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா தான் தக்காளியை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணணும். 2 ஸ்பூனு சால்ட்டு. அரிசி வேக வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரிசி அங்கே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி சூடான உடனே இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். வீட்டுக்கு மட்டன் மசாலா 1, 2, 3 ஒரு 5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பச்சை மிளகாய், இப்போ வந்து புதினா ஆட் பண்ணுறோம். புதினா கொஞ்சம் வச்சு வச்சுருக்கோம். அப்புறமா சாதம் கிழங்கு போடுங்க, கொத்தமல்லி, வச்சு வச்சுருந்த
நாட்டுக்கோழி கறியை உள்ளே போட்டுடலாம். இசியை வேக வைக்கிறோம். இதில் வந்து அரிசியை வந்து வெள்ளி கூட ஆகிட்டு அரிசியை விலையில் போட்டாச்சு. அது கூட இந்த எடுத்துக்கிட்ட பட்டை, ஏலக்காய், லவங்கம், அந்த கடல் பாசி இதை போடுறோம். இதில் நம்ம ஒரு கப்பு தயிரை சேர்த்துக்கலாம். வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு எடுத்து வடிகட்டி அதில் போட்டுருவோம். இப்போ அரிசி பிரியாணி மசாலாக்குள்ள கொட்டியாச்சு. சமயத்தில் கொட்டிடலாம். புதினா பத்து மணியில் க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போடல, பிடிமீல இருந்து இருக்குது, விசில் போடல, ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.